இது போன்ற பல குறும்படங்களை காண தயவுசெய்து என்னுடைய ஃப்ரீ சேனலான சுரேஷ் கிருஷ்ணசுவாமிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தவும். நன்றி. நூற்றி எட்டு திவ்ய தேசங்களாம் பெருமாளுக்கு. ஆனால் பூலோகத்தில் உள்ள 106 தவிர 107, 108 ஆகிய இரண்டு திவ்ய தேசங்களாம் திருப்பார்க்கடல், வைகுண்டம். ஆக்சுவலாக பூலோகத்தில் மானிடர்களால் செவிக்க முடியாத இரண்டு ஸ்தலம், தரிசிக்க முடியாதது இரண்டு ஸ்தலம். ஒன்று ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்தலமும் திருப்பார்க்கடலும். பூலோகத்தில் மனிதர்களால் நில உலகில் காண முடியாத இரண்டு திவ்ய தேசங்கள். இங்கே புண்டரீக மகரிஷிக்கு பெருமான் வைகுண்ட ஏகாதசி அன்று திருப்பார்க்கடலில் எப்படி சேவை சாதிக்கின்றாரோ அதுபோன்று இங்கே அந்த புண்டரீக மகரிஷிக்கு அவருடைய குறையை நிவர்த்தி செய்வதற்காக பெருமான் இங்கு சிவலிங்கத்தின் மேல் வெங்கடேசனாகவும் பக்கத்தில் ரங்கநாதனாகவும் காவேரிப்பாக்கத்தில் அடுத்த ஐயம்பேட்டை செடி என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் பரமபதநாதனாக நின்றான், சயனித்தார், அமர்ந்தார் என்ற மூன்று திருக்கோலத்தில் இந்த கிராமத்தில் காட்சியளிக்கின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பாக்கடல் வந்து இந்த பெருமாள் இந்த ஊர் தண்ணி பார்த்தீங்கன்னா திறந்தீங்கனாக்கா பால் மாதிரி வரும். பால் கடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஊரில் தண்ணி வரும். என் பக்கத்தில் பாலாறு இருக்குது, கிட்டே ஆறு வேகவதி அப்படின்ற ஆற்றுக்கும் பாலாற்றுக்கும் நடுவில் பெருமாள் சயனிச்சுட்டுருக்கார். இந்த இரண்டு க்ஷேத்திரங்களுக்கும் மனிதனால் செல்ல இயலாது. அதனால் பெருமாளே மனம் இறங்கி திருப்பார்க்கடலில் நமக்காக கருணையோடு எழுந்தருளியுள்ளார். திருப்பார்க்கடல் எனும் இந்த அழகிய ஊர் வேலூர் மாவட்டம் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் உள்ள காவேரிப்பாக்கத்திலிருந்து 3 கிலோமீட்டரில் உள்ளது. கரம்பு என்று அழைக்கப்பட்ட திருப்பார்க்கடலில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயமும் அருகிலேயே அத்தி ரங்கநாத சுவாமி ஆலயமும் இணைந்து 107வது திவ்ய தேசமாக உள்ளது என வைணவ அறிஞர் ஸ்ரீ மடப்பூசி ஆழ்வார் கூறியுள்ளார். சிவன், விஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்தி ஸ்தலமாக இவ் இரண்டு ஆலயங்களும் விளங்குகின்றன திருப்பார்க்கடலில். தாமரை, அல்லி என அழகிய மலர்கள் நிறைந்த புஷ்கரணி குளம் ஆலய வாசலில் மிகவும் ரம்யமாக காட்சியளிக்கிறது. பழம்பெரும் ஆலயங்களான இவைகளை விஜயநகர ராஜாக்கள் புனரமைத்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணதேவராயரின் உருவ சிலை இன்றும் கர்ப்ப கிரகத்தினுள் உள்ளது. புராணம் கூறுகிறது, காஞ்சிபுரம் அருகே ஒரு பெரிய யாகத்தை பிரம்மதேவன் நடத்தினாராம். இதை தடுக்க வேண்டி வேகவதி 6 ரூபத்தில் சரஸ்வதி வெகுண்டு எழுந்தாளாம். பிரம்மனின் வேண்டுகோளுக்கிணங்க ஆற்றின் வேகத்தை அணைப்போல் தடுக்க குறுக்கே படுத்து விடுகிறார் பெருமாள். அனந்த சயன நிலையில் பெருமாள் இங்கே தெற்கு பக்கம் மரக்காலில் தலை வைத்தபடி ரங்கநாதராக காட்சியளிக்கிறார். இந்த மூலவர் அத்தி மரத்தால் செய்யப்பட்டதாகும். இந்த க்ஷேத்திரத்தில் ஆதியில் அத்திப்பட்டுன்னு சொல்லக்கூடிய கிராமம், இது அத்தி வனங்கள் இருந்த க்ஷேத்திரம். அதன் பிறகு வருகின்ற ராஜாக்கள், பின் வரக்கூடிய ராஜாக்கள் காலத்தில் இந்த பெருமாள் அத்தி ரங்கநாதனாகவே விஜயநகர மன்னருக்கு காட்சி கொடுத்ததுனால இந்த க்ஷேத்திரம் அத்தி அரங்கன் அந்த ரங்கநாதருடைய திருநாமம். காஞ்சி வரதராஜரை அத்தி வரதர் என்பது போல் திருப்பார்க்கடலில் அத்தி ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்வயம்புகடர் பிரத்யக்ஷ மூர்த்தி
காஞ்சிபுரத்தில் பிரம்மா வந்து யாகம் பண்ணதாகவும் அந்த யாகத்திற்கு அழிப்பதற்காக சரஸ்வதி தேவி வேகவதி நதியாக புறப்பட்டதாகவும் அதை தடுக்கிறதுக்காக பெருமாளிங்கம் வந்து அணை போல படுத்தாராம். அது மாதிரி படுக்கக்கூடிய காலங்கள் அத்தி மருமாளுக்கு அதிலேயே சாணித்து பிரத்யக்ஷம் இருக்கார் பெருமாள். அந்த தைலகாப்பு காலங்களில் தான் பெருமாள் இங்கே கண் வீழ்ச்சின்னு இருப்பார். கார்த்திகை மார்கழியில் இங்கே வந்து பெருமாளுக்கு தைலகாப்பு நடக்கும். அந்த காலங்களில் பெருமாள் தன்னுடைய நேத்திரத்தை திறந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதாக ஐதீகம். பிரம்மன் நடத்திய யாகத்தில் பங்கேற்ற புண்டரீக மகரிஷி ஏகாதசி அன்று திருப்பார்கடல் வருகிறார் என்கிறது புராணம். பெருமாளை தரிசிக்க இங்கே வருகிறார். ஆனால் இந்த ஆலயத்தினுள் சிவனுடைய ஆவுடையார் இருப்பதைக் கண்டு வருந்துகிறார். வைணவத்தில் ஆழ்ந்த புண்டரீகர் பெருமாளை தவிர வேற எந்த தெய்வத்தையும் தரிசிக்க மாட்டாராம். வருத்தத்துடன் வெளியே வந்த மகரிஷி, ஏகாதசி நேரம் முடிவதற்குள் பெருமாளை நாம் காண மாட்டோமா என்று கலங்கினார். பெருமாளே ஒரு வயோதிகர் உருவில் வந்து உள்ளே கர்ப்ப கிரகத்தில் பெருமாள்தான் இருக்கிறார் என்று கூறி மீண்டும் மகரிஷியை அழைத்து செல்கிறார். கர்ப்ப கிரகத்தினுள் நுழைந்தவுடன் அந்த கிழவர் மறைகிறார். மாறாக பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆவுடையார் மீது நின்றபடி புண்டரீக மகரிஷிக்கு காட்சி தந்து அறியும் நானும் ஒன்றே என புரிய வைத்தார். பெருமான் விஷ்ணு அவதாரமாக அந்த புண்டரீக மகரிஷிக்கு இங்கு பிரத்யட்சமானதனால் இங்கு பெருமாள்தான் பிரதானம் என்பதாகவும் இங்கு வைணவ முறை பிரகாரம் இங்கு ஆகம ரீதியாக வைகாண சாகம ரீதியாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. வைகாண சாகமத்தில் மகாவிஷ்ணு சிவன் இரண்டு பேருக்கும், அதாவது திருவாராதனத்தில் மும்மூர்த்தி ஆவாகனங்கள் உண்டு என்பதால் அதில் பேதம் இல்லை. திருமலையிலும் சுவாமி ஜடாமுடியோடு, அதாவது சிவஸ்வரூபமாகவும் இருக்கார் மலையப்பன் என்பதால் இங்கு அந்த ஆகம ரீதியாக பண்ணும்பொழுது சுவாமிக்கு திருமூர்த்தி ஆவாகனங்கள் பண்ணி தான் திருவாராதனம் நடக்கிறது என்பதால் வைணவ முறை பிரகாரம் இங்கு சுவாமிக்கு திருவாராதனம் நடக்கிறது. யம தர்மனின் சபையில் உள்ள சித்திரகுப்தன் தீராத வியாதியால் அவதிப்படுகிறான். இந்த பகுதியில் உள்ள அத்தி மரங்களை கொண்டு யாகம் செய் என்றார் ரங்கநாதர். யாகம் நிறைவு பெற்றதும் தன் வியாதி நீங்கியதை உணர்ந்தார் சித்திரகுப்தன். பெருமாளின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களின் பாவ கணக்கையும் தீர்த்து விடுகிறார் சித்திரகுப்தன் என்று கூறப்படுகிறது. சைவ வைணவ ஒற்றுமையும் மும்மூர்த்திகளின் தரிசனமும் ஒன்றாக நமக்கு அளிக்கும் திருப்பார்கடலுக்கு நாம் உடனே செல்வோம். டு see மோர் சச் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ளீஸ் டூ நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை ஃப்ரீ சேனல் Suresh Krishnaswamy, and do not forget to press the bell icon. Thank you.